உலகளவில் ஐஸ்வர்யா ராய்க்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்று கூடி பேசுகிற இன்னொரு ராய் ஷாம் சிங்கா ராய். ஷாம் சிங்கா ராய் இவன் அறிவே ஆயுதம் எடுத்துக்கள் போரிடும். இந்த ராய் அப்படின்றத கேட்டவனே சில பேர் அந்த நஞ்சு பிஞ்சு போன காமெடியை கொண்டாடுவாக்கியா அப்படின்னா ஐஸ்வர்ய ராயும் இந்த ராயும் ரிலையன்ஸ் ஆப்பா அப்படிவாய அப்படி யாராவது கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீடுகளில் இதை விட பழைய சேலையோ கயிறோ இருக்கோ கொண்டு வராமல் அங்கேயே தொங்கிருங்க. ஏ நல்லது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. இந்த ஷாம் சிங்கா ராய் அப்படின்றது ஒரு தெலுங்கு படம் சார். இந்த படத்தில் முதல்ல நடிச்சிருக்க ஆள் யாருன்னு சொல்லிடுறே அவர் தான் நானி. நானிக்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட், இனிமேல் நீங்கள் நான் ஈ அப்படின்லாம் வச்சுக்காதீங்க, நான் டைனோசர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மிரட்டி இருக்கா வடிச படத்தில். அதாவது படத்தில் மொத்தம் ரெண்டு ஹீரோயின், ஒன்று சாய் பல்லவி, இன்னொன்று தீப்தி ஷெட்டி. வேறு லெவல் அவங்க ரெண்டு பேர். ஏன்னா ஒரு இளைஞர்களுக்கான தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. முதல்ல அந்த ஃபஸ்ட்டு ஹீரோயினோட போகிறப்ப லிப்லாக்கு கமலை மிஞ்சிட்டிங்க சார், பரவாயில்ல, பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லவ் வேறு. படம் வந்து கதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மறுபிறவி. நம்மெல்லாம் ஒருவேளை மறுபிறவி எடுத்து வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களே, நம்ம வீட்டிலே கூப்பிட்டு கேட்பாங்க, போன ஜென்மத்திலே உன்னை அடித்து துரத்தியாச்சு, உனக்கெல்லாம் எதுக்கு இன்னொரு பறவி, போடுறது என்னத்தை சாதிக்க போகிறப்பாங்க. ஆனால் அதே படத்தில் ஹீரோ நானி அது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவர் இன்ஜினியரிங் முடிச்சிடறாரு. இன்ஜினியரிங் முடித்தோடனே இந்தியாவில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தூக்கி கையில் பிடிச்சிக்குவாங்க கேமரா. அது கேமரா வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாப்புல ஷார்ட் ஃபிலிம் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போயிடுது. உடனே படக்குன்னு அட்வான்ஸை கொடுத்து அமைக்கி ஃபீச்சர் ஃபிலிமை எடுறா அப்படின்றாரு. ஃபீச்சர் ஃபிலிமை எடுத்து முடித்ததுக்கப்புறம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நம்ம ஊரில் தான் ஒரு ஃபார்முலா இருக்குமே, அதை படம் ஹிட்டானோட கதை என்னோடது அப்படின்னு எவனோ ஒருத்தர் வந்து நிற்பான். அப்படி வந்து நிற்கிறப்ப இந்த கதை வந்து அவர் வந்து இந்திக்கு போகிறப்ப தான் ப்ரெஸ் மீட்லேயே வச்சு ஆளை படக்கனை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி கூட்டி போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு. தம்பி இந்த கதை ஒன்று இல்லையாமே, ஓசி வாங்கினியாமே, 50 ரூபாய்க்கு வாங்கினியா 80 ரூபாய்க்கு வாங்கினியா அப்படின்ற மாதிரி கேட்டால் என் கதை தான் நான் அடித்து சொல்கிறேன் அட்லி மாதிரி. ஆனால் பாருங்கள், கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த கதை. அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதை, ஏற எவ்வளோ ஒருத்தர் எழுதுனது, அப்படி எழுதினவர் தான் ஷாம் சிங்கா ராய். ஆனால் இவன் வந்து ஹீரோ அடித்து சொல்கிறான் என்னால் முடியாது, நான் வச்சுருக்கேன், இது என்னோடய கதை தான். உள்ளே போய் ஹிப்னாட்டிசம் பண்ணி பார்த்தா அந்த ஷாம் சிங்காரை மறுபிறவியாக வந்து இவர் ரூபத்தில் வந்து உட்காந்துருக்கார். அவர் எப்படி வந்தார், என்ன எழுதினார் அப்படின்றத தவிர இந்த கதையில் மொத்தமாக 3 விஷயங்கள், ஒன்று தலித்து, இன்னொன்று தீண்டாமை, இன்னொன்று தேவதாசி. அந்த ஷாம் சிங்காரை அப்படின்றவ ஒரு பயங்கர எழுத்துக்கார், அதாவது எழுதி ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பேனாவால் குத்தியிருக்காப்புல. எவன்லாம் அடக்கணும்னு நினச்சானா அதில் 2-3 சீன் மட்டும் சொல்கிற, அதாவது தலித்து தண்ணி வந்து குடிக்கக்கூடாது, தண்ணி வந்து எவனா ஒருத்தர் தண்ணி வந்து மோக்கக்கூடாது, எவனாவது மோண்டு கொண்டு வரவன் தான் அவனுக்கு எடுத்து ஊற்றணும். ஏன்டா உட்காந்துருக்க, போயிடா போடா, போயிட்டு மோந்துக்கடா, உனக்கு தண்ணி தெவிக்கிறடா அப்படின்னோடனே இல்லை சாமி அப்படின்ட்டு உட்காந்துருக்கப்ப எல்லாரும் வந்து எதிர்த்து சொல்கிறான், ஏன்டா நாயே சாம்சிங்கரே அப்படி மனசுக்குள்ளே, இப்படிலாம் நீ பண்ணலாமா, அவனாம் தீண்டத்தக்காதவன்டா, அவன் நம்ம தொடர தண்ணி அவன் தொடக்கூடாதுடா அப்படின்ட்டு அவன் பார்த்துருக்கான். தூக்கி அதை தலித்து தூக்கி தண்ணியில் போட்டு போயிட்டான். இப்போ எவன் தாகம் இருக்கோ அத்தனை பேர் குடிங்க, இல்லை மதத்தை எவன் பிடிச்சி தொங்குறீங்களோ அப்படியே நான் வறண்டு சாவுங்கடா அப்படின்ட்டு போயிடறான். இதுதான் இங்கே நடக்கிறது, இந்த தீண்டாமை. இது இதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அதில் உள்ளே வச்சுருக்கிறது, தேவதாசி முறை. இந்தியாவிலே இதுவரை எவனுமே இப்படி ஒரு சீனை வச்சது இல்லை சார், காமிச்சதும் கிடையாது, பயப்படுவாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்போ அதை பார்க்குது. அந்த தேவதாசி முறை அப்படின்றது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கடவுளுக்கு மனைவிகள், கடவுள் அந்த விக்கிரகத்துக்கு மனைவிகள், அவங்க சொல்கிறத வந்து அவங்க வந்து அங்கேயே உள்ள பணிவிடை செஞ்சு கடவுளுக்கு செஞ்சு அப்படியே செத்து போயிடணும், இதுதான் வாழ்க்கை. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அந்த கடவுளுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, கடவுளுக்கு கீழே மனுஷ உருவில் கடவுள் ஒருத்தர், அவரை வந்து யார் யார் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுவார் அன்னைக்கு நைட்டு. அப்படி போகிறப்ப தான் என்ன பண்ணுறாங்க, 2-3 தடவை சொல்லிவிட்டு 3வது தடவை ஒரு சின்ன பொண்ணை பிடிச்சிக்கிறாங்க, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்க அங்கே தான் ஹீரோயின் வந்து சாய் பல்லவி. அந்த சாய் பல்லவி பிடிச்சி வச்சுக்கிட்டு, முடியாதுடா எங்களால் முடியாது, நாங்கள்லாம் கடவுளுக்கு உள்ளவங்க, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து போகிறதுக்கு நாங்கள் என்ன ரோட்டில் போகிற சிலையா மரமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அடித்து உதச்சி ஒன்று கிடைக்கிறாங்க. உண்மையில் அந்த பொண்ணு மேலே அடிக்கிறாங்க, அதாவது அந்த தேவதாசியை. இதுக்கிடையில்
ஹீரோ அவங்கள பார்த்து லவ் பண்ணுறாரு, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு என்னென்னா அவங்க யாரையும் மனுஷங்களை பார்க்கக்கூடாது, அவங்க ஒட்டு மொத்தமாக வந்து கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானவங்க, இதுதான் வந்து அவங்களோடது. ஆனால் அதையுமே நம்ம தான் புரட்சிகரமான ஆளாச்சு, எடுத்து போய் அடித்து படுகிறாப்புல பிடிச்சிட்டாப்புல ஆளை பிடிச்சி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஸும் பண்ணிட்டாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நவராத்திரி 9 நாள் தான் வெளியில் வருவாங்க, 9வது நாள் ஆளை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டார், நினச்ச மாதிரியே தூக்கிட்டும் போயிட்டார் மனுஷன். தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு என்ன தெரியும், எழுத மட்டும்தான் தெரியும், ஒரு ப்ரெஸ்ஸில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய எழுத்தாளராக வந்துடுறார், மிகப்பெரிய புரட்சிகர எழுத்தாளராக. அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட பிறந்தவங்க ஒரு 5-6 பேர், இவர் ஊரை விட்டு ஓடினதில் பாசத்தில் வந்து கடைசி தம்பி கூப்பிட இவர் கிளம்பி போக போகிற இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றது கதை. இதை ரொம்ப சிம்பிளாக 5-6 சீன் தான், படம் கொஞ்சம் பெருசு ஆனால் 5-6 சீனு அடித்து ஓட விட்டுருக்காங்க சார். எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதான் இப்படியெல்லாம் இந்த ஜாதிகள் இருந்துச்சு, இப்படிலாம் இந்த குலம் இருந்துச்சு, இதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் பல பேர் போராடினாங்க, ஆனால் இன்னமும் பல பேர் போராடிட்டு இருக்காங்க சார் இந்த மாதிரி. ஆனால் அவங்கள திருத்துறதுக்கு இன்னொரு ராய் கண்டிப்பாக வரணும், அந்த ராய் எந்த ராயாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம், மறுபரப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இப்போ நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா காந்தியோ அம்பேத்கரோ சுபாஷோ மறுபுறப்படுத்து வந்தால் நல்லாயிருக்கும், ஒருவேளை வந்தால் அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றிக்கிட்டு வேறு மாதிரியெல்லாம் போராட்டங்களை ஆரம்பிக்கலாம். எங்கேயோ வர்றாங்க, வரணும் வரணும் கண்டிப்பாக வரணும், பார்ப்போம். கண்டிப்பாக எல்லோரும் அந்த படம் போய் பாருங்கள்.